வணக்கம், வெல்கம் பேக் அவர் மலக்காடு யூடியூப் சேனல். வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும், சைடில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் கொடுக்கவும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போ. அடிச்சு பாத்தீங்களா, அந்த மாதிரி தண்ணியை வந்து நல்லா ஃபோர்ஸ் அடிக்கணும். தண்ணியை ஃபோர்ஸ் அடிச்சோம் அப்படின்னா பூச்சி எல்லாமே செத்து போயிடும். இது ஒன்று பண்ணலாம். இது ஒருவேளை பார்த்திங்க அப்படின்னா இந்த பூச்சியோட தாக்கம் அதிகம் இருந்துச்சு அப்படின்னா தென்னை மட்டையோட மேற்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு கடலை அப்படியே ஒரு மாதிரி கரும்பூஞ்சானம் வந்து பரவிடும். அதை நம்ம கட்டுப்படுத்துக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 2.5 கிராம் அப்படின்ற விதத்தில் மைதாமாவை மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அந்த கரும்படலை எல்லாமே அப்படியே எடுத்துரும். ஓகே, இந்த 4-5 முறைகளை மட்டும் நம்ம கையாளணும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நைட் டைமில் வந்து ஒரே ஒரு குண்டு பல்ப்பு மட்டும் நம்ம ஃபார்மில் நடுவில் வந்து ஒரு தொங்க விட்டு கீழே ஒரு அன்னக்குள்ள தண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த லைட் வெளிச்சத்துக்கு இந்த பூச்சி எல்லாமே தாய்ப்பூச்சி எல்லாமே வந்து வந்து உழுவும் வரும். அப்போ பார்த்திங்கன்னா பல்புக்கு கீழே இருக்க தண்ணியில் உழுந்து அதுவே செத்து போயிடும். இந்த மாதிரி முறைகளை மட்டும் கையாளுங்க. வேறு எந்த முறையில் கையாண்டிங்க அப்படின்னா இந்த பூச்சியோட தாக்கம் வந்து அதிகமாக போயிடும். குறிப்பாக பார்த்திங்க ஏதாவது பூச்சி மருந்து அடிச்சிங்க அப்படின்னா நன்மை செய்கிற பூச்சி எல்லாமே செத்து போயிடும். தீமை செய்கிற பூச்சி ஏதாவது 1-2 இருந்துச்சு அப்படின்னா அது டக்கு டக்குனு முட்டை போட்டு நிறைய பாப்புலேஷன் ஹெவி ஆயிரும். ஓகேங்களா, அதனால் பூச்சி மருந்துக்கு மட்டும் போக வேணாம். ஓகேங்களா, தண்ணி அப்புறம் மைதா மாவு இதை மட்டும் கொஞ்சம் கையாளுங்க. ஓகேங்களா.